பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் திருநாமம் நம் அனைவரையும் ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. ஆமென். டிஇஎல்சி தெய்வீக ஐக்கிய ஆலயம் காரைக்குடியின் சார்பாக உங்கள் அனைவருக்கும் இந்த புதிய மாதத்தின் ஸ்தோத்திரங்களை நான் அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். ஆண்டவர் நம் அனைவரோடும் இந்த மாதம் முழுவதும் இருந்து நம்மை காத்து வழிநடத்துவாராக. நாம் அனைவரும் ஆண்டவரை நோக்கி ஜெபம் செய்வோம். சகல கிருபைகளுக்கும் ஆசீர்வாதங்களுக்கும் ஊற்றும் காரணமாயிருக்கின்ற அன்பின் நல் ஆண்டவரே, இந்த புதிய மாதத்தின் காலை வேளைக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். கர்த்தாவே, கடந்த மாதம் முழுவதும் அநேக பயத்தோடும் நடுக்கத்தோடும் சஞ்சலத்தோடும் வேதனையோடும் நாங்கள் கடந்து வந்தாலும், இந்த புதிய மாதத்திலே புதிய நம்பிக்கையோடு நாங்கள் அடியெடுத்து வைக்கிறோம். ஆண்டவர் இந்த மாதம் முழுவதும் எங்களை காத்து வழிநடத்தும்படியாய் கெஞ்சுகின்றோம். நான் உன்னை விட்டு விலகுவதுமில்லை, உன்னை என்றும் கை விடுவதில் என்று சொன்ன ஆண்டவர்தாமே, இந்த மாதம் முழுவதும் எங்களை வழிநடத்தும் ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆமே. அன்பான இறைமக்களே, நாம் அனைவரும் சேர்ந்து நாம் அனைவருக்கும் தெரிந்த தேவப்பிதா எந்தன் மெய்ப்பனலோ என்ற கீர்த்தனையின் முதல் மூன்று கவிகளை நாம் சேர்ந்து பாடுவோம். தேவப்பிதா எந்தன் மெய்ப்பனலோ சிறுமைதாழ்ச்சியடைகிழனே, தேவப்பிதா எந்தன் மெய்ப்பனலோ சிறுமைதாழ்ச்சியடைகிழனேன், அவளதா என்னை பைவோன்மேல் அவர் மேல் தமர் நீரருளோகின்றார். தேவப்பிதாயந்தன் மெய்ப்பனல்லோ சிறுமைதாழ்ச்சியடைகிழனேன், ஆத்துமம் தன்னை குளிரப்பண்ணே அடியேன் கால்களை நீதி எண்ணோம், நேர்த்தியும் பாதையில் அவர் நியமித்தோம் நிதமும் சுகமாய் நடத்துகின்றார். தேவப்பிதா எந்தன் மெய்ப்பனல்லோ சிறுமைதாழ்ச்சியடைகிழனேன், சாநிழல் பல்லத்திறங்கிடினோம் சற்றோம் தீங்கு கண்டஞ்சேனே, வானவரன் என்னோடிருப்பார் வளைதடியும் கோளுமை தேற்றோம். தேவப்பிதா எந்தன் மெய்ப்பனல்லோ சிறுமைதாழ்ச்சியடைகிழனேன், ஆயுள் முழுவதும் என் பாத்திரம் அருளோம் நலமோமாய் நிரம்போம், நேயன் வீட்டினில் சிறப்போடே நெடுநாள் குடியாய் நிலைத்திருப்பே. தேவப்பிதாயந்தன் மெய்ப்பனல்லோ சிறுமைதாழ்ச்சியடைகிழனேன். அன்பானவர்களே, இந்த காலை வேளையிலும் நாம் அனைவரும் சேர்ந்து 23 சங்கீதத்தை நாம் வாசிப்போம். 23 சங்கீதத்தை நாம் சேர்ந்து வாசிப்போம். கர்த்தர் என் மெய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் என்னை கொண்டு போய் விடுகிறார். அவர் என் நாமத்தின் நிமித்தம் தம்முடைய
நாமத்தின் நிமித்தம் என்னை நீதியின் பாதையில் நடத்துகிறார். நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர். உமது கோளும் உமது தடியும் என்னை தேற்றும். என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர். என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன் என்பதுவே. பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியிலும் இப்போதும் எப்பொழுதும் சதா காலை நம்மோடு கூட இருப்பதாக. ஆமேன். ஜெபம் செய்வோம். அன்பின் ஆண்டவரே, இந்த வேளையிலும் கூட உடைய வார்த்தைகளை தியானிக்க நாங்கள் முற்படுகின்றோம். ஆண்டவர் எங்களோடு இருந்து எங்களை வழிநடத்தி எங்களை ஆசீர்வதிக்கும்படியாய் கெஞ்சிமென்றாடுகின்றோம். இந்த சிறிய செய்தியை ஆசீர்வதியும் எங்களுக்கு பயனுள்ளதாய் மாற்றியலும். பேசுகின்ற அடியனை மறைத்துவிடும். நீர் உம்முடைய திருமுக ஒளியை எங்கள் மீது வீசும். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அன்பான இறை மக்களே, இந்த காலை வேளையிலும் கூட மகாகணம் பேராயர் அவர்கள் வழியாக இந்த புதிய மாதத்தின் சிந்தனைக்காய் கொடுக்கப்பட்டிருக்கின்ற திருமறை பகுதி, அது எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 34:11-12 வசனங்களை நாம் வாசித்து மிகச் சுருக்கமாக ஒரு சில காரியங்களை சிந்திக்க நான் உங்களை அன்போடு அழைக்கிறேன். எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 34:11-12 வசனங்களை வாசிக்க கேட்போம். பக்கம் 1004. கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறது என்னவென்றால், இதோ நானே என் ஆடுகளை விசாரித்து அவைகளை தேடி பார்ப்பேன். ஒரு மேய்ப்பன் சிதறுண்ட தன் ஆடுகளின் நடுவே இருக்கிற நாளிலே தன் மந்தையை தேடிக்கொண்டிருக்கிறது போல நான் என் ஆடுகளை தேடி மப்பும் மந்தாரமான நாளிலே அவைகள் சிதறண்டு போன எல்லா இடங்களிலிருந்து அவைகளை தப்பி வரப்பண்ணுவேன் என்பதுவே. அன்பான உடன் விசுவாசிகளே, இந்த மாதத்தின் செய்திக்கு தலைப்பாய் கொடுக்கப்பட்டிருக்கின்ற வார்த்தை நமது மெய்ப்பன் என்பதுவே. நமது மெய்ப்பன் என்ற சிறு தலைப்பிலே தியானிக்க நான் உங்களை அன்போடு அழைக்கின்றேன். பிரியமானவளே, நம் ஆண்டவரை குறித்து திருமறிலே தேடி பார்க்கின்ற பொழுது அவரை ஒரு மெய்ப்பராக எண்ணி அநேக இடங்களிலே பேசப்படுவதை, அநேக குறிப்புகள் இருப்பதை நாம் பார்க்கின்றோம். சிறப்பாக இந்த சங்கீதம் 23 நாம் படித்து பார்க்கின்ற பொழுது தாவீது அரசன் ஆண்டவருடைய குணநலங்கள் எப்படி இருக்கிறது என்பதை மிக அழகாக அந்த அதிகாரம் முழுவதுமாக அவன் எடுத்துரைப்பதை பார்க்கின்றோம். அவர் என் மெய்ப்பராயிருக்கிறார், நல்ல மெய்ப்பராக இருக்கிறார், பல்ல மெய்ப்பராக இருக்கிறார், பெரிய மெய்ப்பராக இருக்கிறார், பிரதான மெய்ப்பராயிருக்கிறார் என்பதை அவர் திரும்ப திரும்ப அவர் உணர்த்துவதை பார்க்கின்றோம். இன்றைய நாளின் அருளுடை பகுதியும் கூட எசேக்கியேல் தீர்க்கதரிசி ஆண்டவரை ஒரு மெய்ப்பனாக அவர் தன்னை வெளிப்படுத்தினார் என்ற செய்தியை இஸ்ரவேல் மக்களுக்கு அவர் எடுத்துரைப்பதை நாம் பார்க்கின்றோம். நாம் வாசிக்க கேட்ட இந்த திருமறை பகுதியில்
கடவுள் தானே தன்னை ஒரு மெய்ப்பனாக எண்ணி மெய்ப்பன் செய்கின்ற பணியை நான் உங்களுக்கு செய்யப்போகிறேன் என்பதை எடுத்துரைப்பதை நாம் பார்க்கின்றோம். அதிலே மூன்று காரியத்தை அவர் மிக தெளிவாக எழுதுகிறார். ஒன்று, நானே என் ஆடுகளை விசாரிப்பேன் அப்படின்னு சொன்னால், அவர் சொல்லுகிறார் முதல் காரியம், நான் விசாரிக்கின்ற ஆண்டவராக இருக்கப் போகிறேன் என்று அவர் தன்னை வெளிப்படுத்துவதை பார்க்கின்றோம். இரண்டாவதாக சொல்கிறார், நானே அவைகளை தேடிப்போவேன் அப்படின்னு சொன்னால், தன்னுடைய ஆடுகளை தேடி வருகின்ற ஆண்டவராக இருப்பேன் என்கின்றார். மூன்றாவதாக, சிதறிப்போன ஆடுகளை நான் கூட்டி சேர்ப்பேன் என்று அவர் எழுதுவதை பார்க்கின்றோம். பிரியமான தேவஜனமே, இந்த நாட்களிலும் கூட நம் வாழ்க்கையில் நல்ல மெய்ப்பர் நம்மை விசாரிக்க வேண்டும், நம்மை தேடி வர வேண்டும், நம்மை ஒன்று கூட்ட வேண்டும் என்று ஆவலோடு காத்திருக்கிறோம். காரணம் என்னவென்று சொன்னால், உலகமே சிதறி போய் கிடக்கின்றது. நாம் கேட்கின்ற ஒவ்வொரு செய்திகளும் நம்முடைய உள்ளத்தை மிகவும் பயத்திற்குள்ளாக தள்ளுகிறதா இருக்கிறது. எந்த நேரத்தில் எது நடக்குமோ என்ற அச்சம் நமக்குள் இருந்து வருகிறது. ஆனால் ஒன்றை மட்டும் இந்த புதிய மாதத்திலே நம் உள்ளத்திலே வைக்க ஆண்டவர் அழைக்கின்றார். கடவுள் நம்முடைய மெய்ப்பராக இருக்கப் போகிறார். நம்மை ஒருபோதும் அவர் தள்ளாட விடமாட்டார். நம்மை என்றும் செம்மையான பாதையில் நடத்துவார், நீதியின் பாதையில் நடத்துவார், நமக்கு வேண்டிய சுகத்தை, பலத்தை, பாதுகாப்பை தருவார், நமக்கு வேண்டிய அமைதலை தருவார், நமக்கு வேண்டிய மேய்ச்சலை தருவார் என்ற விசுவாசத்தோடு அடியெடுத்து வைக்க ஆண்டவர் அழைக்கின்றார். நிச்சயமாக ஒருவேளை நம் குடும்பங்களிலே சிலர் சிதறுண்டு இருக்கலாம். வெவ்வேறு இடங்களிலே இந்த நிமித்தமாய், ஒரு பெரிய கொடிய நோயின் நிமித்தமாய் நாம் தனித்திருக்கலாம். கர்த்தர் நிச்சயமாக நாம் எல்லோரையும் கூட்ட வேண்டிய ஒரு காலம் வருகிறது. அவர் நம்மை விசாரிக்கக்கூடிய ஆண்டவராயிருக்கிறாலும் எங்கிருந்தாலும் அவனை விசாரிப்பார். அது மட்டுமல்ல, நமக்கு வேண்டிய எல்லா பாதுகாப்பையும் கொடுக்க போகிறார். ஆகவே இந்த புதிய மாதத்தில் நாம் செய்ய வேண்டிய மூன்று காரியங்கள், ஒன்று, நம்மை ஆண்டவருடைய கரத்திலே ஒப்புவித்து ஜெபிப்போம். இரண்டாவதாக, நம்முடைய குடும்பங்களுக்காக ஜெபிப்போம். சிதறி கிடக்கின்ற குடும்பங்களை ஆண்டவர் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்று ஜெபிப்போம். மூன்றாவதாக, நம் தேசத்திற்காக ஜெபம் பண்ணுவோம். ஏன்னு சொன்னால், தேசமே கலங்கி போயிருக்கிறது. என்ன செய்ய வேண்டும் என்ற திட்டத்தை வகுப்பதற்கு முன்னதாக அநேக தீமைகள் நடந்து தீர்ந்து விடுகிறது. எனவே இந்த வேளையிலே நாம் விசுவாசத்தை ஒருபோதும் விட்டுவிடாது கர்த்தருடைய சமூகத்தில் நாம் பாரத்தோடு ஜெபம் பண்ணுவோம். இந்த மாதம் முழுவதும் நாம் எதிர்பார்க்கிற, நாம் பயப்படுகின்ற அல்லது அநேகர் சொல்கின்ற எந்த தீமையும் நம்மை அணுகாதபடி கர்த்தர் பாதுகாத்து கொள்வார். அந்த பாதுகாப்பை பெற்று நாம் சுகமாய் வாழ ஆண்டவர் உதவி செய்வாராக. ஆமென். ஜெபம் செய்வோம். அன்பும் இரக்கம் நிறைந்து நல்ல ஆண்டவரே, இந்த புதிய மாதத்திலே எங்களுக்கு மெய்ப்பராய் இருந்து வழிநடத்துவேன் என்று வாக்களிப்பவரே, உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். இந்த காலை வேளையிலும் கூட எங்களை தாழ்த்துகிறோம். எங்களுடைய இருதயம் பயத்தினாலும், எங்களுடைய குடும்பங்கள் வேதனையினாலும் தவித்து வருவதை நீர் அறிவீர் சுவாமி. ஆண்டவர், இந்த நாளிலும் கூட எங்கள் பயத்தை நீக்குங்க, எங்களுக்கு சமானத்தை கொடுங்க, பாதுகாப்பை கொடுங்க, தேவை சந்திக்க பலம் கொடுங்க, எங்களுக்கு மெய்ப்பராயிருந்து வழிநடத்துங்க. இந்த கரத்திலே ஒப்புவிக்கிறோம் அப்பா. துதி கண மகிமையிலாமல் செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆமே. சேர்ந்து நாம் சொல்லுவோம், பரமனின் பிதாவே, நாம் பரிசுத்தப்படுவதாக, ராட்சியம் வருவதாக, இந்த சித்தம் பரமனங்கள் செய்யப்படுகிறது போல பூமியிலையும் செய்யப்படுவதாக.
அல்லது வேண்டிய ஆரத்தை எங்களுக்கு தார். எங்கள் கடங்காலம் மன்னிக்கிறது, எங்கள் பாவங்களுக்கு மன்னி எங்களை சோதனைக்குள் பேசிக்கப்படாதும் தீம் ரசித்துக் கொள்ளும் ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்னடிக்கும் முடியவில்லை சுவாமி. ஆமேன். அப்படி ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவின் அன்பும் தூய ஆவின் வழியிடத்திலும் ஆசீர்வாதமும் நடைபெறும் இந்த புதிய மாதம் முழுவதும் கூடியிருந்து உங்களை ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. ஆமேன். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்கள் மறவாதே. ஆமேன். ஆமேன். அனைவருக்கும் புதிய மாதத்தில் மீண்டும் ஸ்தோத்திரங்களை தெரிவித்துக் கொள்கிறேன்.